காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. காலுதல் என்ற சொல்லுக்கு இயங்குதல் என்பது பொருள். 8:30 என்று நாம் பார்த்து முடிப்பதற்குள் அது 30 கடந்து விடுகிறது. அதனால்தான் அதற்கு காலுதலால் காலம் என்று பெயர். நம்முடைய உறுப்பும் கால் என்று பெயர். அதுவும் இயங்குவதால் தான் அதற்கும் கால் என்று பெயர். காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதனால்தான் அதற்கும் கால் என்று பெயர். சக்கரம் வண்டி சக்கரத்திற்கு கால் என்று பெயர். வைகள் எண்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே, ஔவையார் பாடுகின்ற பாடல். இப்படி கால் என்ற சொல்லுக்கு நிறைய பொருள்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்குமான ரூட் மீனிங் வேர் பொருள் இயங்குதல் என்பதுதான். நான் சொன்ன அனைத்து சொற்களுக்கும் சக்கரமும் சுழல்கிறது, காலமும் சுழல்கிறது, காற்றும் சுழல்கின்றது, நம்முடைய காலும் சுழல்கின்றது. இந்த கால் என்ற சொல் சக்கரத்தை குறித்த சொல், வண்டியையும் குறித்தது. பூம்புகார் துறைமுகத்தில் பொருள்கள் வந்து குவிகின்றன வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக. வண்டியிலே வந்து பொருள்கள் இறங்குகின்றன. களத்திலே வந்த பொருள்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து குவிகின்றன தமிழ்நாட்டு மக்களுக்காக. இதனை இளங்கோடிகள் இரண்டே சொல்லில் சொல்கிறார். காலினும் களத்தினும் வந்த பொருள் என்று எழுதுகிறார். காலில் வந்த பொருள் வண்டியில் வந்த பொருள் என்று உரையாசிரியர் எழுதுகிறார்கள். களத்தில் வந்த பொருள் வெளிநாட்டிலிருந்து வந்த பொருள். இந்த கால் என்ற சொல் சக்கரத்தை குறித்ததற்குத்தான் வைகள் எண்தேர் செய்யும் தச்சன் என்ற திங்கள் வலித்த கால் அன்னோனே, அந்த சக்கரம். சக்கரத்தை குறித்த சொல் வண்டியை குறித்தது. சினையாகு பெயர் என்று சொல்வார்கள். அந்த சினை அது உடைய முதலையும் குறித்தது. இந்த கால் என்ற சொல்தான் கால் காரி என்றாகி காடி என்று இந்திய மொழிகளில் இருக்கிறது. காடி இந்த காடி அந்த காடினா, தால் என்றால் பனைமரம், அது தாரி டாடி TODDY டாடி என்ற கல்லை குறிக்க சொல் தால் தாலி தாரி என்ற பனைமரத்தை குறித்த சொல் இருந்து வந்தது. இந்த கால் காரி காடி அக்லி காடி இந்த காடி அந்த காடின்னு தேசிய மொழியில் பெரிய தேசிய மொழி அதில் சொல்கிறாங்கள, நமக்கு புரியல அந்த காடி வரலாறு இவ்வளவு தான். இது எதற்கு சொல்கிறேன்னா, உருள் என்ற சொல் சக்கரம், உருளை, தண்ணி இழுக்கிற உருளை தெரியும். உருள் பெரும் தேர் என்று வள்ளுவ பெருமான் சொல்வார். சக்கரத்தை குறிக்கிறது. இந்த உருளை என்ற சொல்தான் உருடை என்றானது. உருடை என்ற சொல்லும் தமிழ் சொல் தான், அதற்கும் சக்கரம் என்று தான் பொருள். இந்த உருளை என்ற சொல் உருடை தெலுங்கில் ரோட, முதல் உயிர் இழப்பு என்று சொல்வார்கள். லாஸ் ஆஃப் இனிஷியல் வவ்வல், உகிருங்கிற நகத்தை குறிக்கிற தமிழ் சொல் உகிரு ஹோரு, உரல் உரலு ரோலு, இப்படி முதல் உயிர் இழப்பது தென்னகத்திலே நடக்கிறது. இந்த உருள் உருளை தான் உருடையாகி ரோட்டாவாகி ரொட்டேஷன் ஆகி ரொட்டேட் ஆனது மேலே உலகத்துக்கு போய். இந்த ரோட்டா என்ற சொல் வீல் என்று தான் பொருள். இந்த ரோட்டா என்ற சொல் தெற்கே தோன்றிய தமிழ் வடக்கே திரிந்து கொண்டே சென்று வடமேற்காக சென்று ஆரியமாக திரிந்தது. இதுதான் 50 காலம் இந்த மொழியையும் உலக மொழிகளையும் சிறப்பாக தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்த பாவாணர் பெருமான் கண்டு உரைத்த சொல் தமிழ் திரவிடத்தாய் ஆரியத்திற்கு மூலம். ஆரியம் என்றால் அது கீழே ஆரியமாகிய சமற்கிருதமாக இருந்தாலும் சரி, மேலே இந்தோ ஐரோப்பியமாகிய லத்தீன் கிரேக்கம் ஆங்கிலம் உள்ளிட்ட அனைத்து மொழிகளாக இருந்தாலும் எல்லாமும் தமிழின் கிளை மொழிகளே. இதுதான் உண்மை. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், 2-3 நிமிடத்தில் நான் பேச்சு முடிக்கணும். இந்த உருட ரோட ரோட்டா ரோத்தா, இந்த ரோட்டா தான் ரோத்தா ரதா என்று வருகிறது. இந்த ரதம் ரதம் நம்மளை எவ்வளோ பெரிய அச்சப்படுத்திய சொல் என்று உங்களுக்கு தெரியும். ரத யாத்திரைனா நாம் அஞ்சுகிறோம், டேய் இது உருளையடா உருடையடா ரோடையடா ரோட்டான்னு அங்கே சொல்லிட்டுருந்தோம். ரோட்டா என்ற லத்தீன் சொல்லுக்கு வீல் அண்ட் ஆல்சோ எ சாரியட், சக்கரத்தையும் குறிக்கும், சக்கரத்தை உடைய வண்டியையும் குறிக்கும். எங்கள் மொழியில் கால் என்ற சொல் சக்கரத்தையும் குறித்தது, காலின் வந்தனை என்று வண்டியையும் குறித்தது. இந்திய மொழிகளில் கால் என்ற சொல் காரி என்றாகி காடி என்று வண்டியையும் குறித்தது, இல்லையா? இப்படித்தான் ரோட்டா ரோத்தா, அங்கே ரோட்டா ரொட்டேஷன் ரொட்டேட்டு எல்லாம் இதில் வந்தது தான். இந்த ரோட்டா ரோட்டல் சுழற்சி தான். கான்ட்ராங்கிறது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ்,
கான்ட்ராடிக்ஷன், கான்ட்ரோவர்சியலாக பேசுகிறாரு. இந்த கான்ட்ரா ப்ளஸ் ரோட்டல் கண்ட்ரோல் என்று எழுதுகிறான் மேலே அறிஞன். சுழற்சியை நிறுத்துற வேண்டாம், அதான்டா கண்ட்ரோல் பண்ணுறது. கான்ட்ரா ரோட்டல் அதான் கண்ட்ரோல், கண்ட்ரோல் வரலாறு அதுதான். அதற்குள்ளே என்ன இருக்கிறது? கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு தமிழ் இருக்குன்னா என்ன பைத்தியங்கிறான். நான் சொல்லலப்பா, கான்ட்ரா ரோட்டா, கான்ட்ரா ரோட்டல், கண்ட்ரோல் என்று ஆங்கில மேதைகள் அனைவரும் எழுதியிருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், தென்னகத்திலே தோன்றிய தமிழ், 50-60,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழ், ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் 40,000 ஆண்டுகளாக அந்த மண்ணில் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற மொழியில் தமிழ் இருக்கிறது. முட்டி என்றால் ஜாயிண்ட், பிறை என்றால் மூன், குருதி என்றால் பிளட்டு, தூம்பு என்றால் வாட்டர் ட்ராக்கு, பிறை என்றால் மூணு. இதுதான் உலகத்தை அசைத்த மாபெரும் உண்மை. ஒரு ஐன்ஸ்டீன் கண்டுபிடிப்பு போல, ஒரு டார்வின் கண்டுபிடிப்பு போல, இந்த கண்டுபிடிப்பை மேலே அறிஞர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்றால், தமிழரும் ஆரியர்களைப் போல வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று தான் கால்டுவெல் எழுதுகிறார். ஏனென்றால் அவர் காலத்தில் சிந்து வழி ஆய்வு கூட தொடங்கவில்லை. அவருக்கு இந்த நாட்டில் நடந்த இன்றைய வரலாற்று செய்திகள் தெரியாது. ஆனால் அவர் தமிழ் உலகம் முதல் மொழியாக இருக்கலாம் என்ற உண்மை சொன்னவர் அந்த பெருமகன்தான். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அசன் டிசன்டன் தியரி என்று சொல்வார்கள். மத்திய ஆசியாவில் தான் நாகரிகம் தோன்றியது. அங்கேருந்து அப்படியே தெற்க வடக்க வந்தாங்க, சிந்து வழியில் இருந்தாங்க, தெற்கை நோக்கி பிரிந்தார்கள். இதுதான் இன்றைக்கு உலக அறிஞர்கள் பலரும் எழுதிய செய்தி. ஆனால் எங்கே இடிக்கிறது என்று இன்றைக்கு அறிஞர்கள் நினைக்கிறார்கள் என்றால், ஒரு 3,000-4,000 ஆண்டுக்கு முன்ன தென்னகத்துக்கு தமிழர்கள் வடக்கே இருந்து வந்திருந்தால், எப்படி 40,000 ஆண்டுகளுக்கு முன் ஆஸ்திரேலியா இருக்கிற தமிழ், அந்த மொழியில் தமிழ் இருக்க முடியும்? அதனால் இதை திருப்பி எழுது. எப்படி திருப்பி எழுதணும்? தெற்கே தோன்றிய தமிழ், 50-60,000 ஆண்டுக்கு முன்னே இங்கே தமிழ் இருந்திருக்கணும். அதனால தான் அந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு குகையில் ஓவியம் இருக்கிறது, அதன் மீது குளவிக்கூடு இருக்கிறது. அந்த குளவிக்கூட்டை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தா அது 40,000 ஆண்டுக்கு முன்னே அந்த குளவி கூடு கட்டியிருக்கு. அதுக்கு முன்னே ஓவியம் வரைஞ்சிருக்கான், அதுக்கு முன்னே மனித ஆதி மாந்தன் அங்கே இருந்திருக்கிறான். அந்த மொழி தமிழோடு உறவுள்ளதாக இருப்பதால் இந்த தென்பகுதியிலே கழிவெறும் காலத்திலே மூலமொழியாக தமிழ் இருந்திருக்க வேண்டும் என்று காலின் மாசியா என்று அறிஞன் சொல்கிறான். ஸோ த ப்ரீ ட்ரெவிடியன் ஆர் த ஒரிஜினல் பீப்புளிங் ஆஃப் த வேர்ல்டு என்று அவன் எழுதுகிறான். இங்கிருந்து தான் நாகரிகம் தெற்கு, பாவாணர் சொல்வார், தெற்கு வடக்கு தெரியாதவன்னு தான் சொல்கிறதே தவிர பழமொழியை வடக்கு தெற்கு தெரியாதவன் யாரும் சொல்கிறதில்லை. ஏன்னா தென் திசை தான் பழமையான திசையாதனால் அதனை முன்னே கூறினார் என்று பாவாணர் எழுதுவார். அவரும் ஒரு இன்றைக்கு வளர்ந்த பல நிலைகளில் இந்த ஆராய்ச்சியெல்லாம் வளராத காலத்தில் பாவாணர் இந்த மொழி ஒற்றுமையை வைத்து அவ்வளவு ஆழமாக அதை எழுதினார். அதனால் இந்த செய்தி எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஏர் என்ற ஒரு சொல் இருக்கிறது. உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரும் பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று திருமுருகாற்று படையில் நக்கீரர் எழுதுகிறார். கதிரவன் மேலே எழுகின்றான், உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரும், ஏறுதரும் என்றால் எழுதல், அதான் பகல் காண்டு எழுதரும் பல்கறி ஞாயிறுன்னெல்லாம் சொல்லுவாங்க. எழுதல், ஏறுதல் என்பதற்கு எழுதல்னு பொருள். விதையை ஊணுகிறோம், மரக்கன்றுகளை நடுகிறோம், அது மேலே ஓங்கி வளர்கின்ற காரணத்தால் அதற்கு அந்த தொழிலுக்கு ஏர் என்று பெயர் என்று பாவாணர் எழுதுகிறார். ஏறுதருகின்ற தொழிலாதலால் ஏர் என்று பெயர் என்று எழுதுகிறார். அந்த ஏர் என்ற சொல்லை எடுத்து ஸ்கீட் ஆங்கில வேர்ச்சொலகாதிரல் ஏர் என்றே ஒரு ரூட்டை போட்டிருக்கார். அதை எடுத்து கால்வெல்லும் எழுதியிருக்கிறார். அதிலிருந்தால் ஏர்ன் பண்ணுறதுங்கிற சொல் வந்தது. ஏர் தொழிலில் அறுவடை செய்து கடன் வாங்கியிருந்தோம், கொடுக்கணும். எப்பயா கொடுப்பீங்க ஐயா? அறுவடை செஞ்சதும் கொடுத்துட்றேங்கய்யா. அந்த காலத்து வருமானம் என்ன? உழவு தொழில். அப்புறம்தான் எண்ணெய் கிடச்சது, அந்த தொழில் வளர்ந்தது, நிலக்கரி வளர்ந்தது, தங்கம் வளைஞ்சது, இன்றைக்கி கணினி வந்தது, ஏதோ தொழில்நுட்ப புரட்சி எல்லாம் வந்தது. ஆனால் ஆதிகாலத்தில் வருமானம் என்பது வேளாண்மையில் வந்தது. அப்படித்தான் ஆங்கில அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். கால் வலிந்த ஏர் என்ற சொல்லை ஏன் என்ற சொல்லோடு உறவுபடுத்தி எழுதி ஏர்னா புலவு என்றே ஸ்கீட் அகராதில் இருக்கிறது. உழவு, ஏர் என்ற சொல்லுக்கு உழவு தொழில் என்றே பொருள். நல்லா ஏர்ன் பண்ணுறான்னு இன்றைக்கி சொல்கிறானே, இந்த உலகத்துக்கு தெரியுமா வாட் இஸ் ஏர்ன் என்று? இதுதான் ஏன் வரலாறு. இப்படி 1000 மணி நேரம் பேசலாம். எதை பற்றி? தமிழ், இந்தோ ஐரோப்பிய உறவை பற்றி. அப்போ ஆரியர்கள் யார், பிராமணர்கள் யார்? நமக்கு தெரியும், அண்ணனை விட்டால் 1000 மணி நேரம் சொல்வார். ஆனால் பாவாணர் கண்டது என்ன என்றால்,
தெற்கே தோன்றிய தமிழ் இந்தியா முழுக்க பரவியது. ஐயா இமாச்சல் பிரதேசத்தில் இருந்தாங்க. இமாச்சல் என்ற சொல் இரண்டு தமிழ் சொற்களால் எவ்வாறானது என்று எழுதினேன், எழுதியிருக்கிறேன். அதையெல்லாம் சொல்ல முடியாது, எழுதியிருக்கிறேன். அதனால் எனக்கு நிறைவு. நான் பேச விரும்புவதில்லை, ஏனென்றால் எழுத வேண்டும். இந்த அவைக்கு கொஞ்சம் பேசலாம், அவ்வளோதான். எழுதிட்டோம்னா இந்த தலைமுறை மட்டுமல்ல எல்லாரும் படிச்சுக்க போகிறான், உலகத்தில் உள்ளவனே படிச்சுக்க போகிறான். அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த செய்திகள் வந்து இப்போ கால் என்றது சொன்னேன், அதிலிருந்து ஊனி எடுத்தாலே போயிட்டு இருந்த கால் என்ற சொல் தான் KWEL கியூல் என்று மாறுகிறது. இந்த ஐரோப்பியத்தில் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ரூட் PIE ரூட் KWEL. அதை எப்படி படிப்பீங்க? கியூல். அதுதான் வீல் என்று மாறுகிறது. அந்த வீல் என்ற சொல் எங்கே இருந்து வந்தது என்றால், கால் என்ற சொல் சக்கரத்தை குறித்தது அல்லவா? கால், கியூல், வீல். நீங்கள் ஆன்லைன் எட்டிமாலஜின்னு இருக்கோம், உடனே தட்டி பாருங்கள். நீங்கள் பேசுகிற தப்புன்னு சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் மனைவி மக்களை கூட பிரியலாம், ஒன்றும் பெருசில்ல. தமிழை பிரிய முடியுமா? நான் இன்னையோட தமிழ் பேசுகிறேன் நிறுத்திக்கிறேன். எவ்வளோ பெரிய துன்பமான சொல் அப்படி ஒரு தண்டனை எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா. யாராவது இதெல்லாம் மறுத்துட்டா இந்த அவையில் இது இந்த இடத்துல நான் தமிழ் பேசுகிறது இந்த பிறவி முழுக்க நிறுத்திக்கிறேன். அந்த கால், கியூல், கீல், வீல் என்ன ஆகிறது? அந்த கால் என்பது கர்ச்சு சர்ச்சு காந்து சாந்து கனட்டோப் செனட்டோப் கர்ச்சு சர்ச்சு காஸ்டா மாற்றம் கீரை சீரை என்று திராவிட மொழியில் தெரியும். அந்த கால் என்ற சொல் தான் சைல் என்றாகி சைக்கிள் என்றாகிறது. சைக்ளோன், சைக்ளிக் சேஞ்ச், சைக்கிள். இப்போ பாருங்கள், சைக்கிள் என்ற சொல் வீலை குறித்தது, சைக்கிளில் உள்ள வண்டியை குறிக்கிறது. கால் என்ற சொல் வீலை குறித்து, அது எப்படி வண்டியை குறிச்சுது? அப்படித்தான். அதனால தான் இங்கேருந்து போனான் இல்லையா, எல்லாரும் அலையலையாக போனாங்க இல்லையா. கைபர் போலன்கடவாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆரியர்கள் வந்தார்கள் வரலாறு. நான் எழுதியிருக்கேன் கைபர்ல என்னென்னு. நான் எழுதியிருக்கேன் கயவாரம். கய என்றால் பள்ளம், கயமூழ்கு மகளிர் சங்க இலக்கியத்தில். கயம்னா குளம், கல்லப்பட்டதால் அது கல் கை கயம். பொல் என்ற சொல் பொய் என்று தெரியும், மால் என்றால் கருப்பு, அது மால் மாய் மாயோன் என்று வரும். வெல் வெல்கு வெக்கு வெக்கை என்று வரும், வெல்வெய் வெயில் என்று லகர எகரத் திரிவு பாவன சொல்லி கொடுத்தது. அந்த கல் கை கயம், அந்த கயதான் பள்ளம். அது அயலூர் அசல உள்ள கசன்னாகி ஹாலோ பிளேஸ் எல்லாம் குறிச்சது. அதுதான் கேஸு, சூட் கேஸு, ப்ரீஃப் கேஸு. கசன்னா லாத்தின்ல ஹாலோ எம்டி ஹட்டுன்னு அர்த்தம். இந்த வீடு என்பதே ஒரு துளை தான். இந்த கப்பா என்ற சொல் இருக்க மெக்காவில் வழிபாட்டு தலம், அது வீடு, ஹவுஸ் அண்ட் ஆல்சோ ஹவுஸ் ஆஃப் காடு. அதுதான் பெர்ஷியனில் அதுக்கு கப்பா. அது கப்பு என்ற சொல், கப்புன்னா தொலை, மரத்தை கல்பு கப்பு, அது கப்புவல் கப்பல். இந்த கப்பு டீ கப்பு எல்லாம் அதுதான், கேபினட் அதுதான், கேபின் அதுதான். இந்த கப்பு என்ற சொல் மரங்களை தொண்டையிட்டது. அந்த வீடும் தொலை, இல் என்றால் தமிழில் தொலை, இல்லி குடம், இல்லிக்காதுன்னா தெரியும். இல் என்றால் வீடு, இல் என்றால் இல்லை, இல் என்றால் இல்லைண்ணா. இல்லது என் இல்லவள் மாண்பானால், அந்த இல்லது என்பதில் உள்ள இல் என்பது இன்மை பொருள், இல்லவள் என்பதிலே உள்ள இல் வீடு. இது எப்படி இல் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் வந்தது? இந்த இடத்திலே ஒரு துளை இருக்கிறது, இதை துளையிட்டார்கள், இப்பொழுது அந்த இடத்திலே அந்த பொருள் இல்லை. துளை கருத்திலே இன்மை கருத்து உருவாகிறது, துளை கருத்திலே இன்மை கருத்து. அதனால தான் இல் என்ற சொல்லுக்கு இல்லை என்றும் பொருள், வீடு என்பதே துளைதான். ஹால் என்ற ஒரு சொல் இருக்கிறது, HALL ஹால், HOLE ஹோல் என்று இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் கல் என்பது தான் ரூட் என்று ஸ்கீட் எழுதுகிறார். கல்லப்பட்டது கலம், மரக்கலம், மட்கலம், உண்கலம், கல்லுனா துளை நடத்தம். அந்த கல் தான் ஹால் என்றானது, ஹோல் என்றானது. எல்லாத்துக்கும் இந்த கல் என்ற துளை தான். இல் என்றாலும் துளை வீடு. அப்படி கப்பா என்பது கப்புன்னா துளைன்னு சொன்னல, ஹவுஸ் அண்ட் ஆல்சோ ஹவுஸ் ஆஃப் காடு, அதான் கப்பா. அந்த கப்பா தான் துளைப்பொருள், வீட்டுப்பொருள். அது கப்பா என்பது நான் சொன்ன கனட்டோ செனட்டோ காசா செஞ்சில் சிஃபா என்றாலும் பெருசியல்ல, வீடு தான். சிஃபா தான் சிஃபர் என்றாகி, சைஃபர் என்றாகி, சைரோ என்றாகி, ஜீரோ என்றானது. ஜீரோ வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சியனில் இருக்கிற அந்த கப்பாவிலேருந்து வந்ததுன்னு எழுதுவான். கப்பா கப்பு என்ற தமிழ்லேருந்து வந்ததுங்கிறது தெரியாது. ஜீரோன்னா அப்போ 1-1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா, அந்த வட்டமாக போடுறதுனுடைய அடையாளம் என்னென்னா துளை, அதாவது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம பேசுகிறோம்ல, அவன் தலையில் ஒன்றும் இல்லைப்பா, எம்டியாக இருக்குதப்பா, எம்டி. அந்த ஒன்றும் ஒன்று போனால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைங்கிறதுனுடைய அடையாளம் ஒரு துளை. தொலைச்சிட்டா அங்கே ஒன்றும் கிடையாது. அதுதான் கப்பா.
சிப்பா சிப்ப சைப்ப சைரோ ஜீரோ. இதுதான் வரலாறு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரே ஒரு செய்தி, இப்படி தமிழ் இப்படி போனாங்க இல்லையா 4000 ஆண்டுக்கு முன்னே, 10-15000 ஆண்டுக்கு முன்னேங்கிறது போனவங்க. த ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தமிழ் அண்ட் இண்டோ யூரோப்பியன் பிஃபோர் 10,000 BC ஒரு புத்தகத்தை சிகாகோ மாநாட்டில் வெளியிட்டோம். அதற்கு சமஸ்கிருத பேராசிரியராக பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலிருந்த ஸ்டீஃபன் கில்லியார் அணிந்துரை கொடுத்து அதை பாராட்டினார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வரலாறு வந்து இப்படியே போனாங்க, அலையலையாக போனாங்க. ஒரு கூட்டத்தினர் 10-15000 ஆண்டுக்கு முன்ன போனதில் ஒரு கூட்டத்தினர் சீப்பா அது திரும்பி வந்துட்டாங்க. அவங்க தான் ஆரியர்கள். கயன்னா ஆழம் பள்ளம், கயவாரம் மலையடி வாரம், மலை மலையடி வாரம் வார் பார்னு தெரிஞ்சு மலைபார்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கயவார் தான் கைபார் என்றானது. அவன் வந்ததும் இந்த கைபர் தான், போனதும் கைபர் தான். 10-15000 ஆண்டுக்கு முன்ன போனாங்க, 4000 ஆண்டுக்குன்னு ஒரு கூட்டம் திரும்பி வந்தது அவர்கள் தான் பிராமணர்கள். பாவாணர் வடமொழி வரலாறு நூலில் தெளிவாக எழுதுகிறாரு, ஆரியர்களே மனம் திருந்துங்கள், உங்கள் முன்னோர்களும் தமிழர்களே. இப்போ உலகம் முதலினம் தமிழினோ, உலகம் முதல் மொழி தமிழ்னா அப்புறம் எல்லாமே அதிலேருந்து உறவுபடுத்தி காட்டணும்ல. இங்கேருந்து போனதில் ஒரு கூட்டம் மத்திய ஆசியாவோட திரும்பி எப்படி வந்தது, ரோட்டான்ட்டு அவன் ஐரோப்பா போயிட்டான், இவன் ரோத்தா ரதான்ட்டு வந்துட்டான். இந்த ரத ரதத்தெல்லாம் நம்ம மேலே உருட்டுறானே, அவனுக்கு இந்த வரலாறு தெரிவிக்கிற ஒரு மன துணிவு நமக்கு வருகிற பொழுது தான் அவன் முற்றாக அடங்குவான். ஆட்சி அதிகாரம் மட்டுமில்லை, அறிவு வல வன்மையாலும் நாம் திண்மை பெற வேண்டும். உண்மை தமிழர்கள் உலகெல்லாம் பறந்தனர், ஒண்டமிழ் தாயினை உலாவரவிட்டனர், திண்மை உளத்தொடு தீந்தமிழ் பரப்பினர், தீமைகள் அகன்றதென்று ஊதடா சங்கம் என்று என் ஆசிரியர் பாவலரேறு பெரிஞ்சு திருநாரை போல அவர் சொன்னதைப் போல இன்றைக்கு உலகத் தமிழர்கள் ஒரு தத்தளிக்கிறார்கள். ஆனாலும் வரலாற்றில் வெளிச்சம் உண்டு, கதவு நமக்கும் திறக்கும். அந்த சக்கரம் சுழலக்கூடிய ஒரு காலத்தையும் நாம் பார்த்து கொண்டு ஒரு மறுமலர்ச்சி ஊழிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தமிழை தமிழர்கள் படிக்க வேண்டும், பிழையில்லாமல் படிக்க வேண்டும், தாய்மொழியை நேசிக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் படித்தார். ஐயா உங்களுக்கு நான் சொல்கிறேன், தமிழை தமிழர்கள் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் உலகத்தவர் அனைவரும், ஐரோப்பியர்கள் இல்லை, உலகத்தவர் அனைவரும் படிப்பார்கள். ஏனென்றால் தமிழ் திராவிடத்தாய், ஆரியத்திற்கு மூலம், உலக முதல் மொழி. அவனுடைய மொழி அந்த திருவிளையாடலில் சிவாஜி பாட்டு ஒன்று இருக்குது, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதாவும் நாணவும் பெரிதான்னு ஒரு பாட்டு. தமிழ் அசைந்தால் உலக மொழிகள் அசையும், தமிழ் அசையலைன்னா ஒன்றுமே அசையாது. இந்த உண்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். அதை அரசும் அதை ஊக்கப்படுத்தி இந்த வேலையை இதை சிறப்பாக செய்து காட்ட வேண்டும் என்று எனக்கும் ஒரு பணியை கொடுத்துருக்கிறார்கள். இந்த பிறவிக்கு ஒரு பெருமையாக இந்த தமிழ்தாய்க்கு நாம் அவளை அரியணை அமர்த்துவதற்குள்ள நாள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்த தமிழ்தான் முதல் என்று ஐரோப்பா உணர்த்திவிட்டால் எல்லாரும் எழுந்து நின்று தமிழ்தாயை வணங்க வேண்டிய ஒரு நேரம் வரும். அத்தகைய வரலாற்றுக்கு உரியவர்கள் நாம். எனவே அந்த நிலை வர இருக்கின்ற கட்டாயம் வரலாற்றில் வருகின்றது. இந்த தமிழை எவ்வாறு படிக்க வேண்டும் என்று தமிழிலே நீங்கள் நூல்கள் எழுதினீர்களோ, இதையே ஆங்கிலத்திலும் தமிழை எவ்வாறு படிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயனுக்கு நீங்கள் எழுத வேண்டும். ஏனென்றால் அவனும் தமிழ் படிக்க வரக்கூடிய காலம் வரலாற்றில் திரும்பி கொண்டிருக்கிறது. இது உண்மை உண்மை என்று கூறி காலத்தின் அருமை கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். பொறுத்து கொள்ளவும், நன்றி, வணக்கம்.